குட் மார்னிங் டுடே அல்ஜிப்ரா இன் லோயர் ஸ்டூடெண்ட்ராங்க கான்ஸ்டன்ட் வேரியபிள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கோஎஃபிஷியன்ட் பாலினாமியல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க வாட் இஸ் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது வெறும் நம்பர்ஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம் ஹோல் நம்பரா இருக்கலாம் ரேஷனல் நம்பரா இருக்கலாம் ரியல் நம்பரா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் சோ நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் தான் இட் இஸ் பிக்ஸ்டு வேல்யூ ஏன் அப்படின்னா இது வந்து இப்போ ஃபைவ் அப்படின்னா ஃபைவ் தான் அந்த அதனுடைய வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது சோ கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பிக்ஸ்டு வேல்யூ வேரியபிள்ஸ் அப்படின்னா அல்பபெட்ஸ் ஸ்மால் அல்பபெட்ஸ் எல்லாமே வேரியபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் ஏ பி இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணுவோம் அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப ஏதாவது ஒரு வேல்யூ தெரியல நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ் இல்ல ஒய்ஏ இல்ல இசட் இல்ல ஏ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்குவோம் சோ ஸ்மால் அல்பபெட்ஸ் எல்லாம் வேரியபிள்ஸ் இது வந்து நான் நோ வேல்யூ ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு வந்து நான் இப்போ எக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ நான் கொடுக்கலாம் எக்ஸுக்கு வேல்யூ ஃபைவ்னு எக்ஸுக்கு வேல்யூ ஹண்ட்ரட்னு கொடுக்கலாம் சோ நான் எக்ஸுங்கிற வேரியபிள்க்கு வேல்யூ சேஞ்ச் பண்ண 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 அதனோட வேல்யூ மாறிக்கிட்டே போகும் சோ அப்போ வேரியபிள்ஸ் வந்து நோ பிக்ஸ்டு வேல்யூ நெக்ஸ்ட் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் அல்ஜிப்ரிக் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இப்போ வேரியபிள் கான்ஸ்டன்ட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எது மூலியமா கம்பைன் பண்றோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆபரேஷன் என்னது பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி இதுல கம்பைன் பண்ணி போடுவோம் இப்ப பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் போர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து ஒரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் ஏன் அப்படின்னா எக்ஸ்ங்கிறது வேரியபிள் மைனஸ் போர் கான்ஸ்டன்ட் இதை எதால கனெக்ட் பண்ணிருக்காங்க மைனஸ் அப்படிங்கறதுல கனெக்ட் பண்ணிருக்காங்க இங்க போல கனெக்ட் பண்ணிருக்காங்க வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனால கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஸோ இதுல இப்ப பாத்தீங்கன்னா டேர்ம் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸ் கியூப்ங்கிறது ஒரு டேர்ம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஒரு டேர்ம் எயிட் எக்ஸ்ங்கிறது ஒரு டேர்ம் ஒன்னுங்கிறது ஒரு டேர்ம் ஸோ இது எல்லாமே நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க ஸோ இதுதான் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இப்போ கோஎஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன எக்ஸ் கியூபோட கோ எஃபிஷியன் இப்போ எக்ஸ் முன்னால என்ன நம்பர் இருக்கு எதுவுமே இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா அதனோட கோஎஃபிஷியன்ட் எஃபிஷியன்ட்

n-1 n. n etc. Uh, is called polynomial in one variable x of degree n. A0, A1, A2, up to a constant. Uh, a constant. இந்த 0 and இருக்கக்கூடாது அண்ட் என் ஹோல் நம்பர் அதாவது நமக்கு இங்க குடுத்திருக்கிற algebraic expression. இதுதான் ஒரு the polynomial. சரியா இப்போ பாலினாமியல்ல டிகிரி அப்படின்னு கேட்பாங்க டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல ஹையெஸ்ட் பவர் என்னவோ அதுதான் அதனோட டிகிரி இப்போ இதுல வந்து ஹையஸ்ட் பவர் என்ன இதுக்கு எக்ஸ் கியூபு இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு பவர் வந்து ஒன்னு அப்போ இதுல எது ஹையஸ்ட் பவர் த்ரீ தான் ஹையஸ்ட் பவர் அப்போ டிகிரி வந்து இது த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அதாவது இதனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இப்போ ஒரு பாலினாமியல் இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கணும் ஆர்டர்ல இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எம் பிளஸ் செவன் எம் ஸ்கொயர் பிளஸ் எய்ட் இருக்கு இப்போ இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒன்னு நம்ம இன்கிரீஸ் ஆர்டர்ல எழுதணும் இல்லனா டிக்ரீஸ் ஆர்டர்ல எழுதணும் இப்போ ஒன்னு எப்படி எழுதலாம் பவர் இன்ட்டு எம் பவர் ஃபோர் க்யூ கிடையாது ஸோ வேணும்னா நம்ம ஜீரோ எம் கியூப் அப்படின்னு போடலாம் பிளஸ் செவன் எம் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எம் பிளஸ் எய்ட்ன்னு எழுதலாம் இல்ல அசெண்டிங் ஆர்டர்ல நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா எயிட்டு மைனஸ் த்ரீ எம் பிளஸ் செவன் எம் ஸ்கொயர் பிளஸ் ஜீரோ எம் கியூப் பிளஸ் ஃபைவ் எம் பவர் ஃபோர் ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னா அந்த பாலினாமிலுடைய பவர்ஸை வந்து கரெக்டா ஆர்டரா ஒன்னும் அசெண்டிங் ஆர்டர் இல்ல டிசென்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் So, first exercise la 3.1 la first sum. Which of the following expression are polynomials? If not, give reason. அதாவது இப்போரு expression குடுத்திருக்காங்க இந்த expression வந்து polynomial இல்லையான் சொல்லனோம் பாலினாமியல் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இது இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் பாலினாமியல் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்மேட்ல இருந்தாவே பாலினாமியல்னு சொன்னோம் சோ அது அப்படி கிடையாது அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பாலினாமியல் இல்ல அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு பாருங்க நாட்டிய பாலினாமியலுக்கு ரூல்ஸ் வேரியபிள் இன் டினாமினேட்டர் டிநாமினேட்டர்ல வேரியபிள்ஸ் வரக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பை எக்ஸ் கொக்ஸ்ங்கிறது வேரியபிள் சோ இப்போ இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வேரியபிள்ஸ் வந்துச்சுனா அது பாலினாமே கிடையாது செகண்ட் ஒன் வேரியபிள் பவர் வந்து நெகட்டிவ் உடைய பவர் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது அப்படின்னா எக்ஸ் பவர் மைனஸ் டூ அப்படின்னு வருமா சோ அப்ப வேரிய பவர் வந்து நெகட்டிவ்ல வரக்கூடாது அப்படி நெகட்டிவ்ல வந்ததுனாலும் இது மேல் கிடையாது வேரியபிள் இன் அன்சால்வடு வேரியபிள்ஸ் இப்போ இங்க நமக்கு எக்ஸ் ஒய் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த எக்ஸ் ஒய் வந்து நமக்கு ரூட்ல வரக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் திரு ரூட் ஆஃப் எம் இது எம்ங்கிறது வேரியபுள் இது வந்து ரூட்ல வரக்கூடாது இந்த மாதிரி ரூட்ல வந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து சால்வ் பண்ண முடியாது ஸோ அப்போ இது வந்து நாட்டிய பாலினாமியல் அடுத்தது வேரியபிளுடைய பவர் வந்து ஃபிராக்ஷன்ல வரக்கூடாது ஏன் எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க இந்த எம்முக்கு கியூப் தூ ரூட் ஆஃப் எம் இப்போ இது எப்படி எழுதுவோம் கியூப் டு ரூட் ஆஃப் எம் அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் எம் பவர் ஒன் பை த்ரீ எழுதுவோம் சோ அப்ப வேரியபிளுடைய பவர் வந்து இந்த மாதிரி பிராக்ஷன்ல வரக்கூடாது இப்படி இருந்தாலும் அது நாட்டிய பாலினாமியல் சோ இப்போ இது வந்து பாலினாமியல இருக்க கூட இருக்காதுங்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து போர் இருக்கு இப்போ சம் பாருங்க ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் மைனஸ் போர் இது வந்து நாட்டிய பாலினாமியல் ஏன் அப்படின்னா இப்ப இதனுடைய பவர் மேல கொண்டு ஸ்கொயர் பவர் எப்படி எழுதலாம் மேல கொண்டு போகும்போது மைனஸ் டூன்னு வரும் அப்போ இது நெகட்டிவ் இன்டெகலா இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் பவரா இருந்தது அப்படின்னா நமக்கு நாட்டிய பாலினாமியல் வந்து நெகட்டிவ் இன்டெகல் பவர் செகண்ட் ஒன் எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன் சோ எக்ஸ் இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் ஸ்கொயர்னு வரும் அப்போ இதுவும் வந்து ஒரு பாலினாமியல் தான் நெக்ஸ்ட் ஒன் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பைவ் இருக்கு இது இதனுடைய பவர் மேலே கொண்டு போகும்போது ஒன் பை எக்ஸ் நம்ம மேலே கொண்டு போகும்போது என்னென்னு எழுதுவோம் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் எழுதுவோம் ஸோ இது வந்து வேரியபிளுடைய பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம் அப்போ இது நாட்டிய பாலினமியல் ரீசன் வந்து நெகட்டிவ் இன்டெகல் பவர் ஃபோர்த் ஒன் ஒன் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் டூ பிளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பிளஸ் செவன் ஸோ இதை எப்படி அரேஞ்ச் பண்ண எழுதலாம் இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேரியபிளை மேல கொண்டு போகும்போது எக்ஸ் பவர் டூன்னு மாறும் இது மேலே கொண்டு போகும்போது எக்ஸு ஏன்னா எக்ஸ் பவர் ஒன்னுன்னா எக்ஸ் தான் எழுதுவோம் பிளஸ் செவன் ஸோ இப்போ இது வந்து பாலினாமியா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸு பிளஸ் செவன் ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோர் கண்டிஷன் இல்லைனாவே ரிமைனிங் எல்லாமே பாலினாமியல் தான் ரூட் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் த்ரீ எக்ஸ் பிளஸ் ரூட் டூ இதுல பாத்தீங்கன்னா வேரியபிள் தான் ரூட்ல வரக்கூடாது ஸோ எக்ஸுங்கிறது தான் ரூட்ல வரக்கூடாது மற்றபடி இந்த நம்பர்ஸ் வந்து ரூட்ல வரலாம் ஸோ அதனால இது பாலினாமியல் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம் எம் ஸ்கொயர் மைனஸ் கியூப் டு ரூட் ஆஃப் எம் பிளஸ் செவன் எம் மைனஸ் டென்னு இதுல நமக்கு ரிமைனிங் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நோ ப்ராப்ளம் எம் ஸ்கொயர் பிளஸ் செவன் எம் பிளஸ் சாரி மைனஸ் டென்னு இதெல்லாம் நமக்கு நார்மலா இருக்கு இது மட்டும் கியூப் டு ரூட் ஆஃப் எம்னு இருக்கு இந்த கியூப் டு ரூட் ஆஃப் எம் அப்படின்னு எப்படி எழுதுவோம்

Coefficient of x dna, x க்கு முன்னால் என்ன நம்பர் இருக்கு மைனஸ் ரூட் செவன் செவன் ட்ரை திஸ் third sum, fourth, fifth, இந்த சம்மை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க